Okay, students, sorry for the interruption. Roman number 1, choose the correct answer. Roman number 2, fill in the blanks path to. Roman number 3, match the following. அது கொஞ்சம் இது கொஞ்சம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் மீனிங் மட்டும் தெரிஞ்சால் போதும். யூ டிக் தி கன் செலக்ட் பண்ணி ஆன்சர் செலக்ட் பண்ணி டிக் அடிச்சிட வேண்டியதான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் ரீட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. SOUTHER சதன், PRT பார்ட், சதன் பாயிண்ட், OF ஆஃப், சதன் பாயிண்ட் ஆஃப் டிஹெச்இ த ERTH எர்த், த சதன் பாயிண்ட் ஆஃப் த எர்த், சதன் பாயிண்ட் ஆஃப் த எர்த். நெக்ஸ்ட் ஒன் SEASONS சீசன்ஸ், SEASONS சீசன்ஸ். அது வந்து உங்களுக்கு ஒமிட்டட், அதை நீங்கள் அது வந்து நீங்கள் இல்லை இருக்குது, இல்லைப்பா சாரி இருக்குது. சீசன்ஸ் SEASONS சீசன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், எல்கேஜிலேயே படிச்சிருக்கோம். ஹாட் சம்மர், கூல் வின்டர், விண்டி ஆட்டம் அண்ட் பிளசன்ட் ஸ்ப்ரிங் படிச்சிருக்கோம்ல, சீசன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதான் சீசன், அது ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் HEAT ஹீட், ANDI அண்ட் LIGHT லைட், ஹீட் அண்ட் லைட். இந்த ஹீட் அண்ட் லைட்ன்ற வேர்டு நம்ம எல்கேஜியில் படிச்சிருக்கோம். டிஸ்கிரைப் த சன் அப்படின்றபோது, சன் இஸ் அ பிக் பால் ஆஃப் ஃபயர், இட் கிவ்ஸ் ஹீட் அண்ட் லைட், இட் இஸ் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் அவே ஃப்ரம் மேஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த ஹீட் அண்ட் லைட் அங்கேருந்து எடுத்துக்க வேண்டியதான், கடன் வாங்கிக்க வேண்டியதான். ஸோ எல்கேஜியிலிருந்து நீங்கள் சீசன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஹீட் அண்ட் லைட்னா என்னென்னு ஓரளவுக்கு தெரியும். தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் EARTH EARTH எர்த், மேலே போட்டிருக்கிறது அப்பாஸ்ட்ரோபி, எர்த் ஷேப், எர்த் ஷேப்னா எர்த்துடைய ஷேப், எர்த்துடைய ஷேப் என்ன ஷேப்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபைவ் ROT ரொட், ஏடி அட், ரொட்டேட் ION ரொட்டேஷன், ரொட்டேஷன் OF ஆஃப் EARTH எர்த், ரொட்டேஷன் ஆஃப் எர்த், எர்த் சுற்றுறது, ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்னா என்னது சுற்றுறது. சுத்திரி பர்சனல் ரீட் பண்ணுறேன், சதன் பாயிண்ட் ஆஃப் த எர்த், சீசன்ஸ், ஹீட் அண்ட் லைட், எர்த் ஷேப், ரொட்டேஷன் ஆஃப் எர்த். நெக்ஸ்ட் பி சைட் ஃபஸ்ட் ஒன் ERTH எர்த், மேலே போட்டு அபாஸ்ட்ரஃபி, எர்த்ஸ் MOVE மூவ், MENT மென்ட் மூமெண்ட், எர்த்ஸ் மூமெண்ட், ROUND ரவுண்ட், எர்த்ஸ் மூமெண்ட் ரவுண்ட், டிஹெச் த SUN சன், எர்த்ஸ் மூமெண்ட் ரவுண்ட் த சன், எர்த்ஸ் மூமெண்ட் ரவுண்ட் த சன். நெக்ஸ்ட் SOUTH சவுத், POLE போல், சவுத் போல், SOUTH சவுத், POLE போல், சவுத் போல். நெக்ஸ்ட் SUN சன் நெக்ஸ்ட் 24 HOURS ஹார்ஸ், 24 ஹார்ஸ். நெக்ஸ்ட் ORANGE ஆரஞ்ச், ORANGE ஆரஞ்ச். ஒன்ஸ் அகைன் நான் ரீட் பண்ணுறேன், எட்ஸ் மூமெண்ட் ரவுண்ட் த சன், சவுத் போல், சன், 24 ஹார்ஸ், ஆரஞ்ச். உங்களுக்கு புரியுமா? யூகேஜி சிலபஸ் வேறு, ஈஸியாக படிச்சிருவீங்க. இட் இஸ் அ ஜக், இட் இஸ் அ பிஸ்கெட், இட் இஸ் அ விசில், இட் இஸ் அ பால், இந்த மாதிரி தான் இருக்கும் யூகேஜி. பட் என்டையர்லி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி இருக்கும், மீனிங்கோடு தான் படித்தாகணும். இது கான்செப்ட் தெரிஞ்சால் தான் ஹையர் கிளாஸ்க்கு, அடுத்த கிளாஸ்க்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் இந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியாது, அடுத்த கிளாஸ்க்கு மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இது டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏ சைடு சதர்ன் பாயிண்ட் ஆஃப் த எர்த், சதர்ன் பாயிண்ட் ஆஃப் த எர்த் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு கேட்குறாங்க. சவுத் போல், நான் பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள், சதர்ன் பாயிண்ட் ஆஃப் த எர்த்தில் இருக்கும். இந்த பாருங்கள் கீழே இருக்கு பாருங்கள், சவுத் போல்னு இருக்கு பாருங்கள், மேலே இருக்கிறது நார்த் போல், கீழே இருக்கிறது சவுத் போல். பார்த்தீங்கன்னா சவுத் போல் அண்ட் நார்த் போலில் வந்து ரொம்ப ரொம்ப மைனஸ் டிகிரியில் இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே வந்து வாட்டர், அங்கே வாட்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே வாட்டர் பாட்டில் வந்து வாட்டர் பாட்டிலில் வாட்டர் இருக்காது, ஐஸாக மாறிடும். என்ன வாட்டர் பிகம்ஸ் ஐஸாக மாறிடும், அவ்வளோ சில்னஸ் இருக்கும். நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் வந்து அனிமல்ஸ் லீவ் பண்ண முடியாது, பிளான்ட் லீவ் பண்ண முடியாது, அவ்வளோ சில்னு இருக்கும். ஒயிட் ரொம்ப 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 எங்கே பார்த்தாலும் ஐஸாக இருக்கும். அது பென்குயின் பேர்டு அங்கே லீவ் பண்ணோம், போலார் பியர்லாம் அங்கே லீவ் பண்ணோம். ஸோ நார்த் போல் சவுத் போல்லையும் ரொம்ப 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 கூலாக இருக்கும். அதனால் நார்த்தன் பாயிண்ட்டுன்னா நார்த் போல், சதர்ன் பாயிண்ட்னா சவுத் போல். திருப்பி மேட்ச்சுக்கு போகலாம். செகண்ட் ஒன் சீசன்ஸ், சீசன்ஸ்னால் சம்மர் வருது. இப்போ வின்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிர்றது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நைட்லாம் போதிட்டு படுக்கிறோம், டோர்லாம் லாக் பண்ணிட்டு போகணும், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறோம். வேறு நம்ம சம்மரில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும், வேர்க்கும், ரொம்ப வேர்க்கும். ஸோ அந்த சீசன்ஸ், ஹாட்ஸ், இந்த ஹாட் சம்மர், கூல் வின்டர், விண்டி ஆட்டம் அண்ட் பிளசன் ஸ்ப்ரிங்லாம் எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. அதோட எர்த்துடைய மூமெண்ட், எர்த்து மூமெண்ட், எர்த்து வந்து சன்னை சுற்றி வர்றதுனால தான் அந்த மாதிரி வருது. எர்த்துக்கு பக்கத்தில் வந்தால் சம்மர், தள்ளி போனால் வின்டர், இந்த மாதிரி மூவ் ஆகிறதுனால தான் நமக்கு சீசன்ஸ் கிடைக்கிது. தேர்ட் ஒன் ஹீட் அண்ட் லைட், ஹீட் அண்ட் லைட் எப்படி கிடைக்குது, யார் கொடுக்குறா, ஹூ கிவ்ஸ் ஹீட் அண்ட் லைட், சன். இது எல்கேஜியில் படிச்சிருக்கோம், சன் கிவ்ஸ் ஹீட் அண்ட் லைட், நமக்கு வி கெட் ஹீட் அண்ட் லைட் ஃப்ரம் சன், சன் தான் நமக்கு ஹீட் அண்ட் லைட்டை கொடுக்குது. ஃபோர்த் ஒன் எர்த் ஷேப், எர்த்தோடைய ஷேப் எப்படி இருக்குது, நம்ம ஷேப் எல்கேஜிலேயே படிச்சிருக்கோம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், செமி சர்க்கிள், ஹெக்ஸகன், பென்டகன் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அதில் ஷேப் ஆஃப் த எர்த், வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த எர்த், எர்த் என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
லுக்ஸ் லைக் என் ஆரஞ்சு ஃப்ரூட். ஆரஞ்சு ஃப்ரூட் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, எர்த்து வந்து பார்க்குறதுக்கு ஆரஞ்சு ஃப்ரூட் மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ROTATIONT, ரொட்டேஷன், ROTATION, ரொட்டேஷன் ஒய்ஃப் ஆஃப் ERTH, ரொட்டேஷன் ஆஃப் எர்த், ரொட்டேஷன் எர்த்து சுற்றுறதுக்கு, எர்த்து சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு கேட்குறாங்க. 24 hours. சாரி சாரி, 54 வரணும்ப்பா, நம்பர் வந்து 54 ஒன்று. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நாங்கள் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறோம். நம்பர் வந்து 21354. சாரி 21354. அது அந்த நம்பர் மட்டும் லாஸ்ட்டு மட்டும் மாற்றிக்கோங்க, 54 மாற்றிக்கோங்க. ஸோ எர்த்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 24 hours, 24 hours. ஓகே, ஃபஸ்ட் லெசன் ஓவர். செகண்ட் லெசன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் லெசனை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி வேணும், நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக இந்த பிக்சர் நீங்கள் ட்ரா பண்ணணும். இப்போ கிடையாது இந்த ஆன்லைன் கிளாஸ்ன்றதுல, பாருங்கள் இந்த எர்த்தோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. நார்த்தன் பாயிண்ட்டுக்கு நார்த்து போல், சென்டரில் இருக்கிறது ஈக்குவேட்டர், சதர்ன் பாயிண்ட்டுக்கு பேர் சவுத் போல். எர்த்து சென்டரில் ஒரு கோடு போது பாருங்கள், அது ஈக்குவேட்டர். ஈக்குவலாக பிரிக்கிறதுனால அதுக்கு பேர் ஈக்குவேட்டர். மேலையும் கீழையும் ஈக்குவலாக பிரிச்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் ஈக்குவேட்டர். டேடி கோயிலில் சாமி கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைப்பார் இல்லையா, ஈக்குவலாக உடையும். ஸோ ஒரு பாட்டு வந்து நீங்கள் நார்த்துன்னு சொல்லிக்கலாம், இன்னொரு பாட்டு சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லிக்கலாம். ஈக்குவலாக உடையிற இடம் வந்து ஈக்குவேட்டர். தேங்காய் உடைப்பாங்க சாமி கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா, அருவாலை வச்சு ஒரே போடு போடுவாங்க, சென்டரில் உடையும். ஸோ அருவாலில் உடையிற இடம் ஈக்குவேட்டர், ரெண்டாக பிரிஞ்சிடும். இந்த பக்கம் இருக்கிறது நார்த்து போல், இந்த பக்கம் இருக்கிறது சவுத் போல், அது பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சன் லெசன். சன் லெசன் அதுக்கு முன்னாடி சும்மா நம்ம கொஞ்சம் சில ஃபிஃப்த்தில் உங்களுக்கு ஹூஇஸ் அது யாருன்னு சொல்லி ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில். அது அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹிட்லர், ஹிட்லர் பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஹிட்லர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஹிட்லருடைய மீசையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வச்சு ஒரு ஒரு ஜெர்மன் லீடர், ஜெர்மனின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஜெர்மன் கண்ட்ரியுடைய லீடர். கொஞ்சம் அவரை பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க, கொஞ்சம் டிக்டேட்டர், அவரை பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும். அவர் நினச்சது சொல்கிறபடி எல்லோரும் கேட்கணும். இப்போ நார்த் கொரியாவில் வந்து அதே மாதிரி ஒரு ஒரு லீடர் இருக்கார். ஓல்டன் டேஸில் ஒரு லீடர் இருந்தார், அவர் பேர் ஹிட்லர். அவரை பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க, பட் அவருக்கு குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும், நேரு அங்கிள் மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஹிட்லரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், சும்மா சின்ன ஒரு இது தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருந்துச்சு, வேர்ல்டு வார் செகண்ட் நடக்கிறதுக்கு காரணமே ஹிட்லர் தான். பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார்னா வேர்ல்டு ஃபுல்லாக சண்டை போட்டுக்குச்சு, எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து, இந்த பக்கம் ஒரு டீம் இந்த பக்கம் ஒரு டீம் சேர்ந்துட்டு சண்டை போட்டாங்க. அதில் வந்து 2 times வந்திருக்கு, வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2. அந்த இயர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாம், நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. தேர்டு வேர்ல்டு வார் வரல, தேர்டு வேர்ல்டு வார் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேர்ல்டு வார் 2 அதுக்கு ரீசன், மெயின் காரணம் யாருன்னு கேட்டால் ஹிட்லர் தான். அந்த ஹிட்லர் வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு மீட்டிங் வச்சுருந்தார். இப்போ நம்ம ஸ்கூலில் மீட்டிங் வைப்போம், அடிக்கடி மீட்டிங் வைப்போம், டீச்சர்ஸ்லாம் மீட்டிங் வைப்போம், அது மாதிரி மீட்டிங் வச்சுருந்தார். அவர் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருந்தார், ஹிட்லர் வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருந்தார். அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் மீட்டிங், பெரிய கமாண்டர்ஸ்லாம் வந்து மீட்டிங்கில் அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்க. மீட்டிங் நடந்துட்டுருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா யாரோ தும்பிட்டாங்க, தும்புனாங்க, அச்சுன்னு தும்பிட்டாங்க. ஸ்னீஸ், ஸ்னீஸ்னா தும்மல், சம்படி ஸ்னீஸ்டு, யாராவது தும்பிட்டாங்க. தும்பினோடனே ஹிட்லர் கோவம் வந்துருச்சு, யார் தும்பினது அப்படின்னு கேட்டார். யாருமே சொல்லலை, ஒழுங்காக சொல்லிடுங்க. ஹிட்லர் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார், ஷூட் பண்ணிடுவார், எதுவும் கவலையே பட மாட்டார். யார் தும்புனீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டார், யாருமே சொல்லலை. திருப்பி கேட்குறேன், ஒழுங்காக சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு முன்னாடி நின்றவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் கிரவுண்டில் வச்சு ஷூட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டார். அவங்க ஒரு 100 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க மீட்டிங். ஸோ உடனே போலீஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு, முன்னாடி ஃபஸ்ட் ரோல் நின்றுருந்தவங்கெல்லாம் கூப்பிட்டு போய், யார் தும்புனன்னு சொல்ல மாட்டீங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க, ஹிட்லர் எவ்வளோ பெரிய ஆள், லீடர் அவர் கேட்குறாரு, சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ தும்மல் இருக்குன்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் டுமீல் 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 ஷூட் பண்ணிட்டாங்க, வெளியே வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. திருப்பி வந்து ஹிட்லர் கேட்டார், ஸோ இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, பாதி பேர் வெளியே போயிட்டீங்க, நீங்களாவது ஒத்துக்கோங்க, யார் தும்புனது, தும்புனது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது, ஆனால் யார் தும்புனது சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அப்போ யாருமே ஒன்றுமே சொல்லலை. ஹிட்லருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, இப்பயும் சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறவங்களையும் கொண்டு போய் வெளியே கொண்டு போய் ஷூட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டார். ஸோ முதல்ல பாதி பேர் போயிட்டாங்க, மீதி இருக்கிறவங்களையும் வெளியே கூட்டு போய் ஷூட் பண்ண சொல்லிட்டார். வெளியே கூட்டு போய் கிரவுண்டில் கூட்டு போய் டுமில் 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 ஷூட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஒரு ஒரு சின்ன ஒரு யங் மேன் ஒரு ஆஃபீஸர் வந்து ஹிட்லர்கிட்ட சொன்னார், சாரி சார், நான் தான் தும்புனேன், எனக்காக எல்லாரையும் நீங்கள் வந்து
எல்லாருமே செத்து போயிட்டாங்க. சாரி, நான் ஒருத்தன் தப்பான நான் தப்பு பண்ணதுக்காக எல்லாருக்கும் தண்டனை கிடச்சிருச்சு. சாரி சாரி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, உடனே ஹிட்லர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நீ உண்மையை ஒத்துக்கணும், நீ செஞ்சது ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பே பண்ணாலும் தைரியமாக சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தட்டி கொடுத்தாரு. உனக்காக எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு கவலைப்படாத, நான் யாரையும் ஷூட் பண்ணல, சும்மா கன்னை வச்சு ஸ்கையில் தான் ஷூட் பண்ண சொன்னேன், எல்லாருக்கும் எல்லாரையும் காப்பாற்றியாச்சு, யாரும் ஷூட் பண்ணலன்னா நீ வந்து தைரியமாக இருக்கணும், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து தைரியமாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, யாருமே பொய் சொல்லக்கூடாதுன்னு ஹிட்லர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சின்ன ஒரு ஒரு ஹிண்டோடு நம்ம இது பண்ணியிருக்கிறோம். லெசன் டூ த சன் சன் பாருங்கள், த சன் இஸ் அ பிக் பால் ஆஃப் ஃபயர், இட் கிவ்ஸ் ஹீட் அண்ட் லைட், இட் இஸ் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் அவே ஃப்ரம் மெசன் மைல். கையில் படிச்சிருக்கோம், அந்த சன் தான், அந்த சன்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சென்டரில் இருக்கிற சன், சன் மூவ் ஆகாது, 9 பிளானட் சுற்றுது பாருங்கள், அது நேம்லாம் நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் எழுதணும், மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், யுரேனஸ், நெப்டியூன், சாட்டர்ன், ப்ளூட்டோ, அதெல்லாம் நீங்கள் எழுதணும். இப்போ வந்து சென்டரில் சன் இருக்குது, சன்னை சுற்றி வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு பிளானட்டும் சுற்றுது, எல்லா பிளானட்டும் ஒன்றோட ஒன்று மோதிக்காமல் சுற்றுது, எர்த்தும் சுற்றிட்டு இருக்குது. இதுதான் வந்து ஸ்கையில் நடந்துட்டுருக்கு, நம்ம எர்த்தோட சேர்ந்து நம்மளை சுற்றுறோம், நமக்கு தெரியல, சுற்றுறது நமக்கு தெரியலை. ஸோ இப்போ நம்ம சூஸ்க்கு போகலாம். ரோம் நம்பர் 1 சூஸ், CHWOSE சூஸ், THE த சூஸ் த, CORRECT கரெக்ட், சூஸ் த கரெக்ட், ANSWER சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன் ஈஸி தான், இது பயப்பட வேண்டாம். WHEN வென், THE த வென் த, SUN சன் வென் த சன், SHINES ஷைன்ஸ் வென் த சன் ஷைன்ஸ், WEV HAVE ஹாவ் DAY டே, வென் த சன் ஷைன்ஸ் வி ஹாவ் டே. சன் வந்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க, சன் வந்துட்டா டே, சன் வரலன்னா நைட், அவ்வளோதான், வெளிச்சம் வந்துட்டா டே. ஷைன் அப்படின்னா ஷைனி மிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளாஸ் மிஸ்ஸு ஷைனி மிஸ் தான், ஷைன் அப்படின்னா மினுக்கிறது, பிரைட்டாக இருக்கிறது. ஸோ சன் ஷைன் பண்ணிருச்சு அப்படின்னா டே வந்துருச்சுன்னு அர்த்தம், சரியா? ஸோ ஓல்டன் டேஸ்லாம் நைட்டை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்கப்பா, நைட் வந்துட்டாலும் யார் வீட்டு அப்படி வெளியே வரமாட்டாங்க, ஏன்னா அப்போலாம் கரண்ட் இல்லை, லைட் கிடையாது, அப்போலாம் கண்டுபிடிக்கல. ஸோ நைட்டு ஆனால் வீட்டுக்குள்ளே பூட்டி கதவு கதவை பூட்டி உள்ளே படுத்துக்குவாங்க, பயப்படுவாங்க. இப்போ தான் நம்ம எல்லாம் வெளியே நைட்டில் வெளியே வர்றோம். ஸோ சன் வந்துட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க, டே ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ADAY டே, BNIGHT நைட், ரெண்டு நைட்டில் ஒரு சாரி ரெண்டு ஆன்சரில் ஒரு ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதணும். செகண்ட் ஒன் போகலாமா, THE த, FIRST ஃபஸ்ட், த ஃபஸ்ட், GLOW க்ளோ, த ஃபஸ்ட் க்ளோ, OF ஆஃப், த ஃபஸ்ட் க்ளோ ஆஃப், THE த, த ஃபஸ்ட் க்ளோ ஆஃப் த, SUN சன், த ஃபஸ்ட் க்ளோ ஆஃப் த சன், INN, THE த, த ஃபஸ்ட் க்ளோ ஆஃப் த சன் இன் த, MORNING மார்னிங், த ஃபஸ்ட் க்ளோ ஆஃப் த சன் இன் த மார்னிங், ISIS CALLED கால்ட், த ஃபஸ்ட் க்ளோ ஆஃப் த மார்னிங் இன் த, சாரி, த ஃபஸ்ட் க்ளோ ஆஃப் த சன் இன் த மார்னிங் இஸ் கால்ட் டேஸ், DAWN டான், DAWN டான், பைக்கு கூட முன்னாடி இருந்துச்சுமா, டான் அப்படின்னு இருந்துச்சு பைக்கு, டான் விட சன் ஃபஸ்ட்டு எட்டி பார்க்குது பாருங்க, காலம்பரம் மெதுவாக எட்டி பார்க்கும், நீங்களாம் முழிச்சிருக்க மாட்டீங்க, டூர் போகிறப்ப தான் முழிச்சு பார்த்துருப்பீங்க, தீபாவளி அன்னைக்கு முழிச்சிருப்பீங்க, சன் வந்து லேசாக எட்டி பார்க்கும், ஈஸ்டர்ன் சைடு மெதுவாக எட்டி பார்க்கும், அதுதான் வந்து டான், அதான் விடிய காலைன்னு அர்த்தம், டான்னா ஏர்லி மார்னிங், விடிய காலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ADAY டே, BDAWN டான். ஸோ டே வேறு, டான் வேறு, நல்ல வெளிச்சம் வந்துச்சுன்னா டே, கொஞ்சோண்டு வெளிச்சம் வந்துச்சுன்னா, சன் லேசாக எட்டி பார்த்துச்சுன்னா டான். நெக்ஸ்ட்டு THE, தேர்ட் ஒன், THE த, SUN சன், த சன், LOOKS லுக்ஸ், த சன் லுக்ஸ், SMALL ஸ்மால், த சன் லுக்ஸ் ஸ்மால், BACAUSE பிகாஸ், த சன் லுக்ஸ் ஸ்மால் பிகாஸ், ISIS இட் இஸ், MILES மைல்ஸ், AND அண்ட் MILES மைல்ஸ், மைல்ஸ் அண்ட் மைல்ஸ், AWAY அவே, FROM ஃப்ரம் USS, மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் அவே ஃப்ரம் எஸ், த செகண்ட் தேர்ட் ஒன், த சன் லுக்ஸ் ஸ்மால் பிகாஸ் இட் இஸ் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் அவே ஃப்ரம் எஸ். சன் பார்க்குறதுக்கு ஸ்மாலாக தெரியுது, ஸ்மாலாக கிடையாது, ஏ ஸ்மாலாக தெரியுதுன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது, மைல்ஸ் அண்ட் மைல்ஸ்னால் 1 மைல், 2 மைல், 3 மைல், 10 மைல், 20 மைல், 100 மைல், 1000 மைல், 10,000 மைல் அப்படின்னு சொல்லி மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு அசனை நம்மக்கிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு ஸ்மாலாக தெரியுது. இப்போ ஏரோப்ளைனே பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தெரியும், ஆனால் பக்கத்தில் இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்காக இருக்கும், பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்காக இருக்கும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதான், ஸோ ஏ ஆன்சர் வந்து SALLER ஸ்மாலர், THAN தேன், THE த, EARTH எர்த், ஸ்மாலர் தேன் தி எர்த், அது ஒரு ஆன்சரு. பி ஒரு ஆன்சர், MILES மைல்ஸ், ANDAND, MILES மைல்ஸ், மைல்ஸ் அண்ட் மைல்ஸ்,
AWAY away, FROM from USS, miles and miles away from mess. ரெண்டு ஆன்சர்ல ஒரு ஆன்சர் எழுதுங்க. சன் ஏன் ஸ்மாலாக தெரியுதுன்னா தூரத்தில் இருக்கிறதுனால தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து சன் வந்துட்டால் நமக்கு என்ன வரும், டே வரும். சன் மார்னிங் எட்டி பார்க்குறதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, டான். தேர்டு ஒன் என்னது, சன் ஏன் ஸ்மாலாக தெரியுதுன்னு கேட்குறாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அது ஸ்மாலாக தெரியுது. ஃபோர்த் ஒன்று வேண்டாம், ஒமிட்டட், ஓன்னா ஒமிட்டட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ரோம நம்பர் டூ, எஃப்ஐ டபுள் எல் ஃபில் ஐஎன்இன் ஃபில்லின் டிஹெச்இ த ஃபில்லின் த பிஎல்ஏ என்கேஎஸ் பிளாங்க்ஸ் ஃபில்லின் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் ஒன், ஒய்ஓயூஆர் யுவர், பிஓடி பாடி, யுவர் பாடி, சிஏஎஸ்டிஎஸ் காஸ்ட் எ யுவர் பாடி காஸ்ட் எ, எஸ்ஹெச்ஏ டிஓடபிள்யூ ஷேடோ யுவர் பாடி காஸ்ட் எ ஷேடோ, டபிள்யூஹெச்இஎன் வென், ஒய்ஓயூ வென் யூ, எஸ்டிஏஎன்டி ஸ்டாண்ட், ஐஎன்இன் டிஹெச்இ த வென் யூ ஸ்டாண்ட் இன் த டேஸ் எஸ்யூஎன் சன். ஷேடோ எப்போ விழுன்னு கேட்குறாங்க. ஷேடோனா நிழல், உங்கள் கூடையே வரும். நீங்கள் நின்னால் அதுவும் நிற்கும், நீங்கள் ஓடுனா அதுவும் ஓடும், நீங்கள் உட்காந்தா அதுவும் உட்காந்துரும். ஸோ அந்த ஷேடோ எப்போ வரும்னு கேட்குறாங்க. சன் வந்தோன்னே விழும், சன் இல்லைன்னா ஷேடோ இல்லாது. நீங்கள் இருட்டில் போய் நின்னீங்கன்னா உங்கள் ஷேடோ உங்களுக்கு தெரியாது. ஸோ சன் வந்தோன்னு தான் ஷேடோ விழும், ஷேடோனா நிழல். நீங்கள் உங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் லெசனில் ஷேடோன்னு ஒரு லெசனே இருக்குது, அதனால் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஒன், ஏடபிள்எல் ஆல் டிஹெச்இ த ஆல் த பிஎல்ஏ என்இடிஎஸ் பிளானட்ஸ் ஆல் த பிளானட்ஸ் TREVEL travel all the planets travel ROUND round THE SUN sun all the planets travel round the sun எல்லா பிளானட்ஸும் எதை சுற்றுதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிக்சரில் காமிச்சோம். இந்த பாருங்கள், மொத்தம் நைன் பிளானட்ஸ் தேரா, நைன் பிளானட்ஸ் குவஸ்டின் ஆன்சரில் வருது இல்லை, கம்பெனி பிளானட்ஸ் ஆர் தேர், தேர் ஆர் நைன் பிளானட்ஸ். நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், நடுவில் இருக்கிறது சன்னு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன், நைன் பிளானட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நைன் பிளானட்ஸும் யாரை சுற்றுதுன்னு கேட்குறாங்க, எல்லா பிளானட்ஸும் எதை சுற்றுதுன்னு கேட்குறாங்க, சன்னை சுற்று. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சென்டரில் சன் நெருப்பு மாதிரி இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் தேர்டு ஒன், LIVING லிவிங், THINGS திங்ஸ் லிவிங் திங்ஸ் லிவிங் திங்ஸ், WIELL வில் லிவிங் திங்ஸ் வில், DIE டை லிவிங் திங்ஸ் வில் டை, IFF THERE தேர் ISIS லிவிங் திங்ஸ் வில் டை இஃப் தேர் இஸ் என்போனோ எஸ்யூஎன் சன். லிவிங் திங்ஸ் எல்லாமே செத்து போயிடும், யார் இல்லைன்னா சன் இல்லைன்னா செத்து போயிடும். சன் மட்டும் ஒரு த்ரீ டேஸ் லீவ் போட்டு வச்சுருங்க, ஸ்கூலுக்கு எவ்வளோ நாள் லீவ் போடுறீங்க, ஆனால் சன் ஒரு நாள் கூட லீவ் போடாது. சன் லீவ் போட்டுச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிளான்ட்ஸும் எல்லா அனிமல்ஸும் ஆல் வில் டை, எல்லாமே இறந்துடும். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சன் வந்து, ரொம்ப சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சன் இல்லைனா எல்லா லிவிங் திங்ஸும் இறந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், டிஹெச்இ த எஸ்யூஎன் சன், ஐஎஸ் இஸ் MUCH மச், த சன் இஸ் மச், BIGGER பிக்கர், டிஹெச்இ தேன் பிக்கர் தேன், டிஹெச்இ த ERTH பிக்கர் தேன் தி எர்த். சன் எர்த்தோட பிக், சன் வந்து எர்த்தோட பிக்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்மாலாக தெரியுதுன்னா பிகாஸ் இட்ஸ் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் அவே ஃப்ரம் எஸ். ஆனால் வந்து எர்த்து வந்து எர்த்து எர்த்தை விட சன் ரொம்ப ரொம்ப பிக். ஸோ திருப்பி ஃபில்லப் சொல்கிறேன்ப்பா, பாடி நம்மளுடைய பாடியிலேருந்து ஷேடோ எப்போ விழும்னா சன் வந்தோன்னே விழும். செகண்ட் ஒன், எல்லா பிளானட்ஸும் யாரை சுற்றுதுன்னு கேட்குறாங்க, சன்னை சுற்றுது. தேர்டு ஒன் வந்து லிவிங் திங்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க, சன் வரலன்னா செத்து போயிடும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து வந்து சன் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க, சன் வந்து எர்த்தோட. நெக்ஸ்ட் லெசன் போகலாமாப்பா. நெக்ஸ்ட் லெசன் த ஸ்கை, த ஸ்கை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக தான் ஸ்டோரி சொல்கிறோம். இதுமாதிரி கதை சொல்லிகளுக்கு ரொம்ப பிடிக்கும், கதை கேட்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், சரியா? உங்களை மாதிரி ஒரு 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 கேர்ளுக்கு வந்து பர்த்டே கொண்டாடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, அவளுக்கு ரொம்ப ஆசை. உடனே அவங்க டேடிகிட்ட போய் சொல்கிறா, டேடி பர்த்டே கொண்டாடணும் டேடி அப்படின்னு சொல்கிறான். அவன் டேடி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு. அவன் டேடி சொல்கிறாரு, சாரிம்மா நான் வந்து பர்த்டேக்கு நான் இருக்க மாட்டேன், அதில் நான் வெளியூர் போகிறேன், நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார். உடனே அவங்க போய் மம்மிகிட்ட கேட்குறான், மம்மி மம்மி எனக்கு பர்த்டே, மம்மி எனக்குடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டேனா, எனக்கு பர்த்டே வந்துருச்சு, நான் செலிப்ரேட் பண்ணணும் மம்மி, ப்ளீஸ் மம்மி அப்படின்னு சொல்கிறான்.
சரி மம்மி என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா நிறைய முக்கியமானவங்க பர்சன்ஸ்லாம் வருவாங்க, நிறைய கிஃப்டெல்லாம் கிடைக்கும், சரி அப்படின்னு சொல்லிட்டு மம்மி என்ன சொல்கிறாங்க, ஓகே சரி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணாங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தோன்னா எல்லாரும் முக்கியமானவங்கலாம் வந்திருந்தாங்க, அந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸு, டாக்டர்ஸு எல்லாம், அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வந்து பர்த்டே முடிஞ்சிருச்சு, ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாடிட்டு கேக்லாம் சாப்பிட்டு ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் போயிட்டாங்க. எல்லோரும் போயிட்டாங்க, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க மம்மி திங்ஸ் எல்லாம் வந்து சர்வெண்ட்டை வச்சு எடுத்து வை, மேலே தான் எடுத்து வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நைட் ஆயிடுச்சு, பர்த்டே முடிஞ்சு 8:30 காலிங் பெல் அடித்தாங்க, யாரோ காலிங் பெல் அடித்தாங்க. காலிங் பெல் அடிச்சுன்னா அவங்க மம்மி போய் கதவை திறந்து பார்த்தா அந்த ரிக்ஷாவாலா அப்படின்றது வந்து அந்த அந்த கேர்ளை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற ரிக்ஷாவாலா வந்திருக்காரு. என்னது அப்படின்னு கேட்டாங்க மம்மி. இல்லை இல்லைம்மா, பாப்பாவுக்கு பர்த்டே அதனால தான் நான் வந்தேன். நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாங்க அவங்க மம்மி. அவங்க மம்மி கொஞ்சம் என்ன சொல்கிறது, சுருச்சி மாதிரி, துர்வாவுடைய சித்தி இருந்தாங்க இல்லையா, சுருச்சி மாதிரி, பேட் அண்ட் குரூயல். நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மேம் இல்லைம்மா, பாப்பா தான் வந்து அங்கிள் அங்கிள் இன்றைக்கி எனக்கு பர்த்டே கேக் கட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க அங்கிள்னு சொன்னிச்சு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிக்ஷாவாலா சொல்கிறார். அவள் சொன்னான்னா உனக்கு எங்கே போச்சு, நீ வரலாமா, வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு, இங்கே எல்லாம் பெரிய ரிச் பீப்புளெலாம் வருவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்லாம் வருவாங்க, நீ எதுக்கு வந்த, குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மியை திட்டினாங்க. உடனே அந்த அந்த கேர்ள் வந்து, மம்மி மம்மி ரிக்ஷாவால் வந்துட்டாங்களா, நான் அவங்களுக்கு போய் கிச்சனில் போய் ஒரு ஸ்வீட்டும் ஒரு கேக்கும் லட்டும் சமோசாவும் நான் எடுத்துகிட்டு வரட்டுமா மம்மி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஆசையாக கேட்டுச்சு அவங்க மம்மிகிட்ட. நீ வந்து டோன்ட் யூ டோன்ட் கோ, நான் போய் நான் எடுத்துகிட்டு வரேன், யூ யூ கீப் இயர், நீ இங்கே இரு, வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி என்ன பண்ணாங்க, கிச்சனுக்குள்ளே போனாங்க. கிச்சனுக்குள்ளே போனோன்னு சாப்பிட்டு கொஞ்சம் மீதி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த எச்சி லட்டு இருக்கும் இல்லையா, அந்த லட்டு எடுத்து ஒரு பழைய பிளேட்டு, ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளேட்டில் வந்து அந்த பழைய லட்டு எடுத்து வச்சு ஒரு ஆல்ரெடி சாப்பிட்டு இருந்த சமோசா ரிக்ஷாவாலாக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ண லட்டு சாப்பிட்டுட்டு மீதி வச்சிருந்த லட்டையும் சாப்பிட்டு மீதி வச்ச சமோசாவையும் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து, நீ போக வேண்டாம் நானே போய் எடுத்துகிட்டு வந்து மம்மி எடுத்துகிட்டு வந்து அந்த ரிக்ஷாக்காரன்ட்ட கொடுக்குறாங்க. உடனே ரிக்ஷாவாலா என்ன பண்ணுறாரு, தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கைண்டாக வந்து வாங்கிக்கிறார். வாங்கிட்டு பாப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பாப்பா சொல்லுது, அந்த அங்கிள் வந்து அவங்க வாயில் லட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி பாப்பா அந்த பர்த்டே யாருக்கு பர்த்டேவோ அந்த பாப்பா பார்த்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே அந்த பாப்பா சொல்லுது, அங்கிள் அங்கிள் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நீ வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், நீ வந்து பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த லட்டு எடுத்து அந்த அந்த அங்கிள் வாயில் வைக்க போகுது. உடனே அந்த அங்கிள் என்ன பண்ணுறாங்க, கேக் எடுத்து அந்த கேர்ள் வாயில் வைக்க போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வாயில் வச்சு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அவங்க மம்மிக்கு அது எச்சி, யாரோ சாப்பிட்டு வச்சுட்டு போன எச்சி, அவங்க மம்மி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, லாஸ்ட் லெசனில் உங்களுக்கு மகாத்மா காந்தி லெசனில் வரும், திங்க் அப்படின்னு சொல்லி, திங்க் குட் அண்ட் பி குட் அண்ட் டூ குட் அப்படின்னு சொல்லி வரும், சி நோ எவில், ஹியர் நோ எவில், டாக் நோ எவில்னு உங்களுக்கு 15th லெசனில் வரும் ஹிஸ்ட்ரியில். அப்போ நம்ம அதுக்கு அப்போ இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லதே செய், பி குட் அண்ட் டூ குட், நல்லது நினைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் நல்லது நினச்சி ஃபுல் மார்க் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்காக சொல்லல, மீனிங்கோட என்ன என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு பாருங்கள், என்ன மாரல் வேல்யூஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம், என்னென்ன ஸ்டோரிஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஹிட்லரை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம், ஒரு எப்படி இருக்கக்கூடாது, ஒரு சுருச்சி மாதிரி இருக்கக்கூடாது, சுனிதி மாதிரி இருக்கணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி நம்ம நெக்ஸ்ட் லெசன் 3 போகலாம். டிஹெச்இ த எஸ்கேஒய் ஸ்கை, த ஸ்கை, ஸ்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் டே அண்ட் நைட், டே அண்ட் நைட் ரெண்டையுமே மிஸ் உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி அதை மினிமைஸ் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. டேயில் சன் இருக்குது, இந்த சன் இஸ் பிரைட், சன் வந்து எல்லோ கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் சன், இந்த சன் வந்தோடனே டே இஸ் ப்ளூ. நைட் டைத்தில் பாருங்கள், தெர் ஆர் சோ மெனி ஸ்டார்ஸ் இந்த ஸ்கை. அப்புறம் ஒரு ஃபுல் மூன் இருக்குது, மூன் ரவுண்டாக ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஃபுல் மூன், பௌர்ணமின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ மூன் இல்லைன்னா நோ மூன், மூன் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக இருந்தால் ஃபுல் மூன். ஸோ அந்த நைட்டு வந்து பிளாக் கலரில் இருக்குது, டே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. உங்களுக்காக மிஸ் கஷ்டப்பட்டு உங்கள் யூகேஜி மிஸ் தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம போகலாம். ரோமன் நம்பர் 1, CHOOSE, சூஸ், டிஹெச்இ த சூஸ் த, COOREECT கரெக்ட், சூஸ் த கரெக்ட், ANSWER ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் அவங்க ஆன்சர் கொடுத்துருவாங்க, கரெக்டான ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதணும், ராங்கான ஆன்சர் என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் DURING, ரிங், டியூரிங், THE, டியூரிங் த, DAY, டே, THE, SKY, ஸ்கை, டியூரிங் த டே, த ஸ்கை, IS, இஸ், US, UALLY, யூஷுவலி, யூஸ், டியூரிங் த டே, த ஸ்கை இஸ் யூஷுவலி, BLUE, ப்ளூ, டே டயத்தில் ஸ்கை என்ன கலரில் இருக்குன்னு கேட்குறாங்க, ப்ளூ கலரில் இருக்கும், ஸ்பெல்லிங் படிக்க வேண்டாம். ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஏ RED, ரெட், பி BLUE, ப்ளூ, ரெட்டு ப்ளூ, ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஆன்சர் எடுத்து எழுதணும், உங்களுக்கு தெரியலன்னா கூட வெளியே போய் எட்டி பாருங்கள், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் வெளியே போய் எட்டி பார்த்து ஸ்கை என்ன கலரில் இருக்கோ அதை பார்த்து எழுதுங்க. பட் ஸ்கையோட கலர் உங்களுக்கு தெரியணும், வானத்தில் இருக்கிறது சன்னு தெரியணும், ஸ்கை எங்கே இருக்குன்னு தெரியணும், என்ன கலர் இருக்குன்னு தெரியணும், ப்ளூ கலர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் WEV, SI, சாரி SEE, VC, THE, த விசி, த STARS, ஸ்டார்ஸ், விசி, த ஸ்டார்ஸ், INN, TH, த விசி, த ஸ்டார்ஸ், இந்த SKY, ஸ்கை, DURING, டியூரி, THE, NIGHT, நைட். வெரி வெரி ஈஸி. நம்ம ஸ்டார்ஸ் எப்போ பார்க்கலாம், வி கேன் சி த ஸ்டார்ஸ் அட் நைட், நைட்டில் பார்க்கலாம், டியூரிங் நைட்டில் தான் பார்க்க முடியும், நம்ம வந்து டே டைத்தில் பார்க்க முடியாது, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது ஒன்று, செகண்ட் ஒன்று. ஸோ ஆன்சர் டூ ஆன்சர்ஸ், ஏ DAY, டே, பி NIGHT, நைட், ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆன்சர் எடுத்து நீங்கள் எழுதணும். ஸோ நைட், நைட் இஸ் த ஆன்சர், நைட்டில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டார்ஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ரொம்ப ஈஸி, தேர்ட் ஒன் ஈஸி தான், இப்போ ஃபஸ்ட் லெசன் கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் லெசன் கொஞ்சம் ஈஸி. CLOUDS, கிளவுட்ஸ், அதான் ஆன்சர், CLOUDS, கிளவுட்ஸ், SAIL, செயல், கிளவுட்ஸ் செயல், INN, THE, THE, த கிளவுட்ஸ் செயல் இந்த SKY, ஸ்கை, கிளவுட்ஸ் செயல் இந்த ஸ்கை, கிளவுட்ஸ் எங்கே மூவ் ஆகுது, செயல்ன்ற வேர்ட் நம்ம யூகேஜிலி படிச்சிருக்கிறோம், த போட், த பார்ட் செயல் ஆன் அ வாட்டர், த பார்ட் ஃப்ளோட்ஸ் ஆன் அ வாட்டர், த போட் செயல்ஸ் ஆன் அ வாட்டர் படிச்சிருக்கோம், சீ படிச்சிருக்கோம். ஸோ செயல் மீன்ஸ் மூவ் பண்ணுது. ஸோ ஸ்கையில் எது மூவ் ஆகுதுன்னு கேட்குறாங்க, கிளவுட்ஸ் மூவ் ஆகுது, ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, CLOUDS, கிளவுட்ஸ், பி STARS, ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ் மூவ் ஆகுதா ஸ்டார்ஸ் மூவ் ஆகுதான்னு கேட்குறாங்க, ஸ்டார் மூவ் ஆகாது, சன்னு மூவ் ஆகாது, ஏன்னா சன்னு ஒரு ஸ்டார் தான், பக்கத்தில் இருக்க ஸ்டார், சன்னு மூவ் ஆகாது, ஸ்டார்ஸும் மூவ் ஆகாது, கிளவுட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். நீங்கள் போய் பாருங்கள் ஈவினிங்கில் மாடியில் நின்று, அதுக்கு நீங்கள் பாட்டு அந்த ஓரத்தில் நின்று பார்க்காதீங்க, சென்டர் நின்று பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கிளவுட்ஸ் செயல் இந்த ஸ்கை. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், THE, RAIN, ரைன், BOW, பவ், த ரெயின்போ, HAS, ஹேஸ், த ரெயின்போ ஹேஸ், SEVEN, செவன், COLOURS, கலர்ஸ், த ரெயின்போ ஹேஸ் செவன் கலர்ஸ், இதுவும் எல்கேஜி போர்ஷன் தான், இந்த கலர்ஸ் இந்த ரெயின்போ, WebGR, VIBG, YOR, வி ஃபார் வயலட், ஐ ஃபார் இண்டிகா, இண்டிகா, ஜி ஃபார் க்ரீன், ஒய் ஃபார் எல்லோ, ஓ ஃபார் ஆரஞ்ச், அண்ட் ஆர் ஃபார் ரெட், பி ஃபார் ப்ளூ படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த WebGR தான், அது எல்கேஜியில் படிச்சது தான், நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் படிக்கிறீங்க. ஸோ ரெயின்போவில் எத்தனை கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெயின்போ ஸ்டோரியில் நான் சொன்னேன், கிளாஸ் எடுக்கிறப்ப சொன்னேன், அந்த ஒரு நோவா அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொன்னேன், கடவுள் காடு வந்து எப்படி எல்லாரையும் காப்பாற்றினான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரி ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரெயின்போ வந்துருச்சுன்னா ரெயின் வராதுன்னு அர்த்தம், ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்றதுக்கு தான் ரெயின்போ வருது. அந்த ரெயின்போவில் எத்தனை கலர் இருக்கும்னு கேட்குறாங்க, செவன் கலர்ஸ் இருக்கும், நீங்கள் ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம், நீங்கள் ட்ரா பண்ணி ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மிஸ்ஸுக்கு அனுப்புங்க, அந்த கலரை யூஸ் பண்ணி அனுப்புங்க. சரி, திரும்பி ஒன்ஸ் அகைன் நான் சூஸ் சொல்கிறேன், டியூரிங் த டே த ஸ்கை இஸ் யூஷுவலி ப்ளூ, டே டைத்தில் யூஷுவலாக ப்ளூ கலரில் இருக்கும். செகண்ட் ஒன், வி சி த ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை டியூரிங் த நைட், ஸ்டார்ஸ் எப்போ பார்க்கலாம், நைட்டில் பார்க்கலாம். தேர்ட் ஒன், கிளவுட்ஸ் செயல் இன் த ஸ்கை, கிளவுட்ஸ் வந்து ஸ்கையில் மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், த ரெயின்போ ஹேஸ் செவன் கலர்ஸ், ரெயின்போவில் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க, செவன் கலர்ஸ், திஸ் இஸ் எல்கேஜி போர்ஷன், VIBG, YOR, கவுண்ட் பண்ணி பாருங்கள், செவன் கலர்ஸ் வரும். சரி, நெக்ஸ்ட் ரோ நம்பர் டூ, FILL, ஃபில், INN, ஃபில் இன், THE, ஃபில் இன் த, BLANKS, பிளாங்க்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், BLACK, பிளாக், CLOUDS, கிளவுட்ஸ், பிளாக் கிளவுட்ஸ், BRING, பிரிங், பிளாக் கிளவுட்ஸ் பிரிங், RAIN, ரெயின். ஸோ கிளவுட்ஸ் ஒயிட் கலரில் இருந்தால் ரெயின் வராது. இப்போ வந்து இப்போ ஒரு ஃபோர் டேஸாகவே நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸ் வந்து பிளாக்காக தான் இருக்குது, இரிட்டிட் தான் இருக்குது. ஸோ அதனால தான் ரெயின் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரியா, ஸோ பிளாக் கிளவுட்ஸ் இருந்துச்சுன்னா ரெயின் வரும், பிரிங்னா கொண்டு வர்றது. எது பிளாக் கிளவுட்ஸ் என்ன கொண்டு வரும் உங்களுக்கு, பேஸ்கெட் பால் கொண்டு வருமா, ஃபுட்பால் கொண்டு வருமா, வாலிபால் கொண்டு வருமா, கிரிக்கெட் பேட் கொண்டு வருமா, நோ நத்திங், ரெயின் கொண்டு வரும். பிளாக் கிளவுட்ஸ் இருந்துச்சுன்னா இட் பிரிங்ஸ் ரெயின், ரெயின் வரும்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், BIRDS, பேர்ட்ஸ், FLY, ஃப்ளை, பேர்ட்ஸ் ஃப்ளை, INN, THE, த SKY, ஸ்கை, பேர்ட்ஸ் எங்கே, எங்கே பேர்ட்ஸ் என்ன பண்ணணும், ஸ்கையில் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க, ஃப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க, ஏரோப்ளைன்ஸ் ஆல்சோ ஃப்ளை, ஏரோப்ளைன் ஃப்ளை பண்ணும், பேர்ட்ஸ் ஈகிள், கைட்டு,
ஸ்பேரோ எல்லா பேர்ட்ஸும் ஃப்ளை பண்ணும். படிச்சிருக்கோம், ரைம்ஸ் பார்த்துருக்கோம்ல, ஃபயர் இன் த மவுண்டைன் ரன் ரன் ரன், ஃபயர் இன் த மவுண்டைன் ரன் ரன் ரன், ஃபிஷ் இன் த ஓஷன் ஸ்விம் ஸ்விம் ஸ்விம், டக்ஸ் ஆன் அ பாண்ட் டக்ஸ் ஆன் அ பாண்ட், குவாக் குவாக் குவாக், அதில் படிச்சிருக்கோம்ல, பேர்ட்ஸ் இன் த ஸ்கை ஃப்ளை ஃப்ளை ஃப்ளை, ஞாபகம் இருக்குதா, ஆசையாக இருக்குதா? ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அது அந்த 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 ரிங் ஃபார்ம் பண்ணுவீங்க, அப்புறம் நம்பர் சொல்லுவாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க, மிஸ் 4 3 2 அப்படின் பண்ணுவாங்க, நீங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணணும். அந்த கேம்ஸ் கேம் கேம் ஞாபகம் இருக்கா என்ன தெரியல, ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஃபயர் இன் த மவுண்டெயின் ரன் ரன் ரன், ஃபிஷ் இன் த ஓஷன் ஸ்விம் ஸ்விம் ஸ்விம், பேர்ட் இன் த ஸ்கை ஃப்ளை ஃப்ளை ஃப்ளை, டக்ஸ் ஆன் அ பாண்ட், குவாக் 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 குவாக். அந்த பாட்டு தெரிஞ்சால் இந்த ஃபில்லப் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், THEY, sorry, THE, SKY, sky, the sky, IS is BLACK, black, the sky is black, DURING, during, the sky is black during, THE, NIGHT, night, the sky is black during the night, night full, during the full time, night full, sky என்ன கலரில் இருக்கும் கேட்குறாங்க, இட் அப்பியர்ஸ் பிளாக், பிளாக் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், AERO, ஏரோ, PLANES, பிளேன்ஸ், ஏரோப்ளேன்ஸ், ALSO ஆல்சோ, ஏரோப்ளேன்ஸ் ஆல்சோ, FLY ஃப்ளை, ஏரோப்ளேன்ஸ் ஆல்சோ ஃப்ளை, INN, THE, SKY ஸ்கை, ஏரோப்ளேன்ஸ் ஆல்சோ ஃப்ளை இன் த ஸ்கை, ஏரோப்ளேனும் ஸ்கையில் ஃப்ளை பண்ணும், பேர்ட்ஸும் ஃப்ளை பண்ணும், ஏரோப்ளேனும் ஸ்கை பண்ண சாரி ஃப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபில் அப் மட்டும் 3-4 டைம் வேகமாக சொல்லிடுறேன். பிளாக் க்ளவுட்ஸ் பிரிங் ரெயின், பிளாக் க்ளவுட்ஸ் இருந்தால் ரெயின் வரும்னு அர்த்தம். செகண்ட் ஒன், பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை, பேர்ட்ஸ் எல்லாம் ஸ்கையில் ஃப்ளை பண்ணுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், த ஸ்கை இஸ் பிளாக் டியூரிங் த நைட், ஸ்கை நைட்டில் என்ன வரும்னு கேட்குறாங்க, கருப்பு கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க, இருட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ஏரோப்ளேன்ஸ் ஆல்சோ ஃப்ளை இன் த ஸ்கை, ஆல்சோன்னா ஏரோப்ளேனும் அதுவும், பேர்ட்ஸும் ஃப்ளை பண்ணும், ஏரோப்ளேனும் ஃப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குப்பா, நான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், பரவாயில்ல, ஓகே. மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். ரோம நம்பர் 3, METCH மேட்ச், THE மேட்ச், த FOLLO ஃபாலோ, WING விங் மேட்ச், த ஃபாலோவிங் மேட்ச், த ஃபாலோவிங், ஏ சைட் SUN சன், NIGHT நைட். தேர்ட் ஒன், DUSK டஸ்க். ஃபோர்த் ஒன், NINE 9, PLANETS பிளானட்ஸ், சன் நைட் டஸ்க் 9 பிளானட்ஸ், சன் நைட் டஸ்க் 9 பிளானட்ஸ். பி சைட் AFTER ஆஃப்டர், SUN சன், SET செட், ஆஃப்டர் சன் செட், ஆஃப்டர்னா பின்னாடி, பிஃபோர் மீல்ஸ் ஆஃப்டர் மீல்ஸ், நான் சொல்ல சொன்னேன், எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. AFTER ஆஃப்டர், SUN சன், SET செட், ஆஃப்டர் சன் செட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன், BALL பால், OF ஆஃப், ஏ பால் ஆஃப், FIRE ஃபயர், ஏ பால் ஆஃப் ஃபயர், A ball of fire. Next, SUN sun. Next, last one, LAST last, GLOW glow, last glow, OF of, THE, the SUN sun, last glow of the sun. After sunset, a ball of fire, sun, last glow of the sun. இந்த நாலு ஆன்சர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், மேட்ச் பண்ணி பண்ணணும். சன் சன் என்னன்னு கேட்குறாங்க, சன் பால் ஆஃப் ஃபயர், சன் பால் மாதிரி இருக்கும், நடுவில் ஃபயர் இருக்கும், சன் பக்கத்தில் யாரும் போக முடியாது, போனால் எரிஞ்சிருவோம். நெக்ஸ்ட்டு நைட்டு, நைட்டு நைட்டு NIGHT நைட்டு, நைட்டு எப்போ வரும்னு கேட்குறாங்க, ஆஃப்டர் சன்செட், சன் தூங்கின போனதுக்கப்புறம், செட்டுன்னு தூங்குறது, சன் தூங்க போயிடும், வீட்டுக்கு தூங்க போனோடனே நைட்டு வந்துடும், சன் இருக்கிற வரைக்கும் டே, சன் போயிட்டா நைட். நெக்ஸ்ட் DUSK டஸ்க்கு, டஸ்க்கு இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், 3 போட்டிருக்காங்கல்ல, அதுதான் ஆன்சர், LAST லாஸ்ட், GLOW க்ளோ, லாஸ்ட் க்ளோ, OF ஆஃப், THE, SUN சன், லாஸ்ட் க்ளோ ஆஃப் த சன், லாஸ்ட்டாக சன்னு வீட்டுக்கு போவோம், நம்ம ஸ்கூலில் வேன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணாலாக்கெல்லாம் லாஸ்ட் வேன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு 6:15 6:00 வந்து டைம் போவாங்க, அந்த அந்த டைம் தான் டஸ்க்கு, லாஸ்டில் லாஸ்ட் ஈவினிங், மார்னிங் சன் வந்து எட்டி பார்க்குறது டான் விடிய காலை, ஈவினிங் சன் வீட்டுக்கு போகிறப்ப டாட்டா சொல்லிட்டு போவோம், அது வந்து டஸ்க், டான் வேறு டஸ்க் வேறு, டான் இஸ் மார்னிங், டஸ்க் வந்து ஈவினிங்கில் இருக்கும், அந்த லாஸ்ட் ட்ரிப் வேன் லாஸ்ட் ட்ரிப் ஜீப் எல்லாம் போகிறப்ப தான் டஸ்க் வரும். நெக்ஸ்ட் NINE 9, PLANETS பிளானட்ஸ், 9 பிளானட்ஸ், பிளானட்ஸ் 9 பிளானட்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்குறாங்க, சன்னை சுற்றி வருது, SUN சன் சன்னை சுற்றி வருது. திருப்பி நான் ஒரு தடவை சொல்கிறேன், சன் பார்க்குறதுக்கு பால் ஆஃப் ஃபயர், பால் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள ஃபயர் இருக்கும். நைட் எப்போ வரும்னு கேட்குறாங்க, ஆஃப்டர் த சன்செட், சன் செட் ஆனோன்னு வரும். டஸ்க்குன்னு என்னென்னு கேட்குறாங்க, லாஸ்ட்டில் லாஸ்ட் ட்ரிப்பை வீட்டுக்கு போகிறப்ப, லாஸ்ட் ட்ரிப் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் ட்ரிப் வேன் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட்டாக சன் வீட்டுக்கு போகிறது தான் என்னது டஸ்க்குன்னு அர்த்தம். 9 பிளானட்ஸ் யாரை சுற்றுதுன்னு கேட்குறாங்க, சன்னை சுற்றுது.
நெக்ஸ்ட்டு லெசன் ஃபோர்ப்பா டிஹெச் த மூன் லெசன் ஃபோர் வந்து மூன் மூன் இருக்குது பாருங்கள், மூனை சுற்றி நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது, நைட்டுக்கு பிளாக் கிளவுட்ஸ் பிளாக்காக இருக்குது, ஏன்னா நைட்டாக இருக்கிறதுனால பிளாக்காக தெரியுது. ஒரு ஹவுஸ் இருக்குது, ஹவுஸ் பக்கத்தில் ரெண்டு கோகனட் ட்ரீ இருக்குது. ஒரு அண்ணா வந்து ஆச்சரியமாக பார்க்கலாம் ஸ்டார்ஸ் ட்விங்கிள் பண்ணுறதையும், துருவா ஸ்டார் தெரியுதான்னு பார்க்கலாம். சரி நெக்ஸ்ட்டு, இது வந்து மூனுடைய ஷேப் மாறிக்கிட்டே இருக்குது. முதல்ல இருக்கிற மூன் பாருங்கள் அப்படியே கிரஷன் ஷேப்பில் இருக்குது, அப்புறம் ஹாஃப் மூன் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்புறம் ரவுண்ட் ஆயிருக்கு, அப்புறம் திருப்பி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ மூன் வந்து ரைஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும், மூனோட சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபேஸஸ், மூன் ஃபேஸஸ், ஃபேஸஸ் ஆஃப் த மூன். மூன் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஃபேஸஸ் ஆஃப் த மூன். அதோடைய ஷேப் வந்து மாறுது, ஒவ்வொன்றும் எல்லாமே மூன் தான். ஃபுல்லாக இருந்தால் ஃபுல் மூன், மூனே இல்லைன்னா நோ மூன். சரி இப்போ நம்ம சூஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு 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 சூஸ் CHOOSE சூஸ் THE த COOREECT கரெக்ட், சூஸ் த கரெக்ட் ANSWER ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன் THE த MOON த மூன், GETS கெட்ஸ் த மூன் கெட்ஸ், LIGHT லைட், FROM ஃப்ரம், THE த டேஷ் SUN சன். மூணுக்கு லைட் எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்குறாங்க, சன்கிட்டேருந்து கிடைக்குது, நமக்கும் சன்கிட்டேருந்து தான் கிடைக்குது, மூணுக்கும் சன்கிட்டேருந்து தான் கிடைக்குது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள், சன் இருக்குது, சன்னோட லைட் வந்து எங்கே படுது, மூன் மேலே படுது. ஸோ அந்த இது கிரசன்ட் மூன், கிரசன்ட் மூன்னா கப்பு ஷேப். இந்த பிக்சரும் நீங்கள் ட்ரா பண்ணணும் ஆக்சுவலாக, இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ்னால அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சன்லைட் பாருங்கள், சன்லைட் நேராக வந்து யார் மேலே படுது, மூன் மேலே படுது, மூன் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது நமக்கு, எர்த்துக்கு திரும்பி வருது, திரும்பி பின்னாடி நமக்கு கீழே இறங்கி வருது, அதான் ரிஃப்ளெக்ஷன். அதுக்கு பேர் தான் என்னது, ரிஃப்ளெக்ஷன். சன்லைட் மூன் மேலே பட்டு மூன்லேருந்து நமக்கு வருது, மூணுக்கு லைட் கிடையாது, எர்த்துக்கும் லைட் கிடையாது. ஸோ வி ரிசீவ் லைட் ஃப்ரம் தி சன், வி போத் எர்த் அண்ட் த மூன், ரெண்டு பேருக்குமே லைட் எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டால் சன்லருந்து கிடைக்குது. சன்னோட லைட் பாருங்கள், மூனில் பட்டு கிரசன்ட் மூனில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் திருப்பி திருப்பி சொல்கிறேன், பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சூஸில், செகண்ட் ஒன் THE த SHAPE ஷேப் த ஷேப் OF ஆஃப் THE த ஷேப் ஆஃப் த மூன் REMAINS ரிமைன்ஸ் த ஷேப் ஆஃப் த மூன் ரிமைன்ஸ் CHANGING சேஞ்சிங். மூனோட ஷேப்பு ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்குறாங்க, இல்லை சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஒரு நாள் கப் ஷேப்பில் இருக்கும், ஒரு நாள் வந்து இன்னும் சின்னதாக இருக்கும், இந்த மாதிரி ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்கையில் பார்த்தீங்கனாலே தெரியும், சன் மாறவே மாறாது, சன் வந்து ஒரே மாதிரி இருக்கும், சேமாக இருக்கும், பட் மூனோடைய ஷேப்பு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் த்ரீ THEIR தேர், THEIR தேர், AREER தேர் ஆர் NO நோ, LIVING லிவிங், THINGS லிவிங் திங்ஸ், ஓஎன் ஆன் THE MOON மூன், தேர் ஆர் நோ லிவிங் திங்ஸ் ஆன் த மூன், மூனில் வந்து லிவிங் திங்ஸ் கிடையாது. அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, ரெண்டு பேர் பார்த்துட்டு வந்திருக்காங்க, மூனில் போய் அவங்க ஃபோட்டோ எடுத்து வந்திருக்காங்க. அங்கே வந்து ஒரு பிளான்ட் கூட இல்லை, ஒரு அனிமல் கூட இல்லை, அங்கே ஒரு மேன் கூட இல்லை, எங்கே மூனில், அதான் அதுக்கு மீனிங். தேர் ஆர் நோ லிவிங் திங்ஸ் ஆன் த மூன், மூனில் லிவிங் திங்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஈஸி சிக்ஸ் ஃபோர்த் ஒன் ஈஸி THE த MOON மூன் அஃபாஸ்டஃபி எஸ் த மூன்ஸ் REYS ரைஸ் த மூன்ஸ் ரைஸ் AREER COLD கோல்டு த மூன்ஸ் ரைஸ் ஆர் கோல்டு. மூன் லைட் வந்துட்டால் சில்லுன்னு இருக்குமா ஹாட்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க, கோல்டாக இருக்கும், எப்படி இருக்கும், கோல்டாக இருக்கும். ஸோ திரும்பி ஒரு ட்ரீட் பண்ணுறேன், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த மூன் கெட்ஸ் லைட் ஃப்ரம் த டேஸ், ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, எர்த்து சன், மூனுக்கு எங்கேருந்து லைட் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க, சன் கிட்டேருந்து கிடைக்கும். செகண்ட் ஒன் த ஷேப் ஆஃப் த மூன் ரிமைன்ஸ் சேஞ்சிங், ஷேப் மூனோட ஷேப்பும் மாறிக்கிட்டே இருக்குது, ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அந்த சேம்னு கொடுத்துருக்காங்க, சேஞ்சிங் கொடுத்துருக்காங்க, சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் வெளியே எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் தேர் ஆர் நோ லிவிங் திங்ஸ் ஆன் த மூன், மூனில் எது இல்லைன்னு கேட்குறாங்க, லிவிங் திங்ஸ் இல்லையா, ராக்ஸ் இல்லையான்னு கேட்குறாங்க, லிவிங் திங்ஸ் இல்லை, ஒரு லிவிங் திங் கூட மூனில் இல்லை. ஃபோர்த் ஒன் த மூன்ஸ் ரேஸ் ஆர் கோல்டு, மூனோட ரேஸ் வந்து எப்போ இருக்குன்னு கேட்குறாங்க, சில்லுன்னு இருக்கும், ஏ வார்ம் பி கோல்ட், வார்ம்னா சூடாக இருக்கும், மூன் வந்துருச்சுன்னா சூடாக இருக்குமா கோல்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க, கோல்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் போகலாம், ரோம நம்பர் டூ FILL INN ஃபில்லின் THE ஃபில்லின் த
BLANKS blanks, fill in the blanks. First one, TH the EARTH the earth, AND and MWON moon, MOVE moon, ROUND round, dash la SUN sun, the earth and the moon move round the sun. எல்லாரும் எல்லா பிளானட்ஸும் எர்த்து மூணு எல்லாம் யாரை சுற்றுறாங்கன்னு கேட்குறாங்க, எல்லாரும் சன்னை சுற்றுறாங்க, சன்னை மெயின், சன்னை சுற்றி சுற்றி எல்லாரும் வர்றாங்க. செகண்ட் ஒன், டிஹெச்இ த எம்டபிள்யூஓஎன் மூன் த மூன், ஐஎஸ்இ த மூன் இஸ் எஸ்எம்ஏ டபுள்எல்இஆர் ஸ்மாலர் டிஹெச்இஏஎன் தேன் டிஹெச்இ த இஏஆர்டிஹெச் எர்த், த மூன் இஸ் ஸ்மாலர் தேன் தி எர்த். மூன் வந்து சின்னதாக இருக்கும், எர்த்தோட சின்னது வந்து ஃபஸ்ட்டு சன்னுப்பா, சன் ஃபஸ்ட்டு, அடுத்து எர்த்து, அடுத்து மூன், அப்படி ஞாபகம் வச்சுங்க. சைஸில் வந்து ரொம்ப பெருசு யாருன்னு கேட்டால் சன்னு, சன்னுக்கு அடுத்து யாருன்னு கேட்டால் எர்த்து, எர்த்துக்கு அப்புறம் யாருன்னு கேட்டால் மூன். சரியா, அந்த பிக் பிக்கர் பிக்கெஸ்ட்னு படிப்பீங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து மேட்ச் இருக்குது, ரோம நம்பர் த்ரீ, எம்ஏ டிசிஹெச் மேட்ச், டிஹெச் இத மேட்ச் இத எஃப்ஓ டபுள்எல் ஓ டபிள்யூஐஎன்ஜி ஃபாலோவிங் மேட்ச் இத ஃபாலோவிங் ஏ சைடு எம்ஓஓஎன் மூன். நெக்ஸ்ட்டு எம்ஓஓஎன் மூன் எல்ஐஜிஹெச்டி லைட் மூன் லைட். நெக்ஸ்ட்டு பிஹெச்ஏஎஸ்இஎஸ் ஃபேசஸ் ஓஎஃப் ஆஃப் டிஹெச்இ த எம்டபிள்யூஎன் மூன் ஃபேசஸ் ஆஃப் த மூன் ஃபேசஸ் ஆஃப் த மூன். நெக்ஸ்ட்டு எஸ்யூஎன் சன் அஃபாஸ்டபி, அஃபாஸ்டபினா மேலக்கமாக இருக்கிறது, எஸ் சன்ஸ் எல்ஐஜிஹெச்டி லைட் சன்ஸ் லைட். த்ரீ படிக்கிறேன், மூன் மூன் லைட் ஃபேசஸ் ஆஃப் த மூன் சன்ஸ் லைட், மூன் மூன் லைட் ஃபேசஸ் ஆஃப் த மூன் சன்லைட். இந்த சைடு பார்க்கலாம், சில்வரி SLVERY சில்வரி. நெக்ஸ்ட் ROUND ரவுண்ட் LIKE லைக் ரவுண்ட் லைக் ஏ BALL பால் ரவுண்ட் லைக் ஏ பால். நெக்ஸ்ட் DIFFERENT டிஃபரண்ட் SHAPES ஷேப்ஸ் டிஃபரண்ட் ஷேப்ஸ். நெக்ஸ்ட் REFLECTED ரிஃப்ளெக்டட் BY பை THE த MWON மூன் ரிஃப்ளெக்டட் பை த மூன் ரிஃப்ளெக்டட் பை த மூன். இப்போது நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். கொஞ்சம் நாங்கள் ஜூம் பண்ணல, உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகுன்றதுக்கு அப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ மேட்ச் பாருங்கள், மூன் மூன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, ரவுண்ட் லைக் எ பால், மூணும் ரவுண்ட் லைக் எ பால், சன் இஸ் ரவுண்ட் லைக் எ பால். ஸோ மூனோட ஷேப் கேட்டால் ரவுண்ட் லைக் எ பால், ரவுண்ட் லைக் எ பால். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், மூன் லைட், மூன் லைட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, சில்வரி டூ போட்டிருக்காங்க பாருங்கள், அதான் ஆன்சர். சில்வரினா சில்வர் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், மூன் லைட் எப்படி இருக்கும்னா வெள்ளையாக இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். சில்வரி, சில்வரினா கொலுசெல்லாம் போட்டிருக்கிறதுனால கேர்ள்ஸ், அது எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதோ அதேமாதிரி மூன் லைட்டும் ஒயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் ஆஃப் த மூன், ஃபேஸஸ் ஆஃப் த மூன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், மூனுடைய ஷேப்பு மாறிக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள் எத்தனை, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், செவன் மூன் போட்டிருக்காங்க, செவன் மூணு வேறு வேறு ஷேப்பில் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஃபேஸஸ் ஆஃப் த மூன், மூனுடைய ஷேப் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஃபேஸஸ் ஆஃப் த மூன். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், வேக்சிங் வேனிங் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு சன்ஸ் லைட், சன்னோட லைட்டு என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. சன்னோட லைட் மூனில் பட்டு மூணுலேருந்து நம்ம எர்த்துக்கு வருது. நீங்கள் கண்ணாடி வீட்டுக்கு வெளியே போய் கண்ணாடியை வச்சுட்டு லைட் அடிச்சிங்கன்னா வீட்டுக்கு மூஞ்சியில் அம்மா மூஞ்சியில் அடிச்சிங்கன்னா அம்மா முகம் கூசும். அது மாதிரி தான் சன்னோட லைட்டை மூன் வாங்கி நம்ம எர்த்துக்கு அடிக்குது. அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்டட் பை த மூன், ரிஃப்ளெக்டட் பை த மூன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேட்ச்சில் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து இதுதான், சன்லைட் வந்து மூனில் பட்டு மூன் மேலே பட்டு மூன்லேருந்து எர்த்துக்கு வருது, இதுதான் ரிஃப்ளெக்ஷன், இதுதான் என்னது ரிஃப்ளெக்ஷன். ஸோ லெசன் ஃபைவ் போகிறோம், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த ஒரு லெசனுக்காக திருப்பி நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்பா, கண்டினியூட்டி போயிடும், அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிடலாம். லெசன் ஃபைவ் வந்து ஸ்டார்ஸ், இது வரைக்கும் எக்ஸாமுக்கு உண்டு. அந்த பாய் வந்து ரொம்ப அமேசிங்காக மேலே பார்க்குறான், அந்த ஸ்டார்ஸை பார்க்குறான். டைரெக்டாக நம்ம போயிடலாம், சூஸ் ரொம்ப நம்பர் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன், டிஹெச்இ த LIEEE லிட்டில் த லிட்டில் BEAR பியர் த லிட்டில் பியர். ஐஎஸ்இஸ் டிஹெச்இ த NAME நேம் ஓஎஃப் ஆஃப் த லிட்டில் பியர் இஸ் த நேம் ஆஃப் ஏ GROUP குரூப் ஓஎஃப் ஆஃப் STARS ஸ்டார்ஸ். லிட்டில் பியர் இஸ் த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். சின்ன கரடி பெரிய கரடி, சின்ன கரடி சின்ன பாப்பா பெரிய பாப்பான்ற மாதிரி சின்ன கரடி பெரிய கரடி, ஸ்கையில் சின்ன கரடி பெரிய கரடி இருக்குது. அது என்னன்னு கேட்குறாங்க, அது அனிமல் கிடையாது, வைல்டு அனிமல் கிடையாது, ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸ் அப்படி சேர்த்துக்கு பாருங்கள், பிக்சர் இருக்கு பாருங்கள்,
குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இருக்குது. இந்த ஸ்டார்ஸை சேர்த்து இந்த டாட்டெல்லாம் ஒன்றா சேர்த்தா குட்டி கரடி மாதிரி, லிட்டில் பேர் மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்ஸ்லாம் சேர்த்தா ஒரு பெரிய கரடி உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கு பேர் லிட்டில் பியர், அதுக்கு பேர் வந்து கிரேட் பியர். ரெண்டுமே குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், ஒரு ஸ்டார் கிடையாது, நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் ஸ்கையில் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் நைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, மாடியில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் ஒன், டிஹெச்இ த எல்ஐஜிஹெச்டி லைட், த லைட் எஃப்ஆர்ஓஎம் ஃப்ரம் த லைட் ஃப்ரம் எஸ்டிஏஆர் எஸ் ஸ்டார்ஸ் த லைட் ஃப்ரம் ஸ்டார்ஸ் ஆர்இஏ சிஹெச்இஎஸ் ரீச்சஸ் யூஎஸ்எஸ் த லைட் ஃப்ரம் த ஸ்டார்ஸ் ரீச்சஸ் அஸ். ஸ்டார்கிட்ட லைட் போட்டால் அந்த லைட் இங்கே நம்ம எர்த்துக்கு வர்றது, அஸ்னா நம்மக்கிட்ட வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே டக்குன்னு நமக்கு லைட் தெரிஞ்சிடும், உடனே கண்ணு ஒரு செகண்டில் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் லைட்டோட வெளிச்சம். பட் ஸ்டார் கிட்ட நம்ம லைட் போட்டோம்னா அந்த லைட் இங்கே வந்து ட்ராவல் ஆகி வர்றதுக்கு, அங்கேருந்து இங்கே பாஸ் ஆகி வர்றதுக்கு 1000 இயர்ஸ், இட் டேக்ஸ் 1000 இயர்ஸ் டு ரீச் த எர்த். அதுதான் கொடுத்துருக்காங்க, த லைட் ஃப்ரம் த ஸ்டார்ஸ் ரீச்சஸ் அஸ் ஆஃப்டர் 1000 இயர்ஸ் ஆஃப்டர் 1000 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ குவிக்லி, பி ஆஃப்டர் 1000s of years. ஸோ அங்கேருந்து லைட் போட்டோம்னா அந்த லைட் இங்கே வர்றதுக்கு 1000 இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ லைட் ஃப்ரம் குவிக்லினா உடனே வந்துடும் சொல்கிறாங்க, வராது. 1000 இயர்ஸ் நம்ம லீவ் பண்ணுறதே ஒரு 70 இயர்ஸ் தான் நம்ம லீவ் பண்ணுவோம், பட் 1000 இயர்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், டிஹெச்இ த எஸ்யூஎன் சன், த சன் ஐஎஸ் இஸ் ஏ த சன் இஸ் ஏ எஸ்டிஏஆர் த சன் இஸ் ஏ ஸ்டார். ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்டார் ஏ பிளானட், சன்னு வந்து ஸ்டாரா பிளானட்டான்னு கேட்டிருக்காங்க, சன்னும் ஒரு ஸ்டார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்கப்பா, கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேஸ்ன்றதுனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் மீனிங்கோடு படிங்க, போர் அடிக்கும், வேறு வழி இல்லை. நீங்கள் பண்ணால் தான் அடுத்த கிளாஸ்க்குலாம் உங்களுக்கு ரொம்ப, அடுத்த சோலார் எக்லிப்ஸ்னா என்ன, லூனார் எக்லிப்ஸ்னா என்ன, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து ஹவு டஸ் இட் அக்கர்ஸ், ஹவு டஸ் லூனார் எக்லிப் அக்கர் எல்லாம் உங்களுக்கு வர்றப்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும், நல்லா கிரசன்ட் மூணு ஃபேஸஸ் ஆஃப் த மூணு இந்த டெக்னிக்கல் வேர்டெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்ம ஸ்கூலில் வந்து டோட்டல் அட்மிஷன் யாருக்குமே போடாத காரணம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம போடாத காரணம் என்னென்னா, அவங்களுடைய பேஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட பேஸ் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், நம்ம நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ரொம்ப டஃப்பாக இருக்கும்ன்றதால நம்ம பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் நம்ம பண்ணாத காரணம் இதான்ப்பா, வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. இப்போ இந்த இயர் கூட நம்ம நிறைய போடவே இல்லை. இதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும். உங்கள் லெவலுக்கு வந்து இது கொஞ்சம் அதிகம், பட் இது பட் இட்ஸ் அ பேஸ் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட்லாம் உங்களுக்கு இதனால தான் தெரியும். சரி, நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் டூ, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், FILL ஃபில் INN THE ஃபில் இன் த BLANKS பிளாங்க்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. THE த GREAT கிரேட், BEAR பியர் த கிரேட் பியர், ISIS ஏ த கிரேட் பியர் இஸ் ஏ GROUP குரூப், OF ஆஃப் STARS ஸ்டார்ஸ் த கிரேட் பியர் இஸ் எ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். நீங்கள் இந்த பிக்சரை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பிக்சர் வந்து இந்த பிக்சரில் வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து மம்மி கோலம் போடுற மாதிரி போட்டிருக்கோம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இன்ட்டும் ஒவ்வொரு ஸ்டார், இந்த அதை வந்து பார்த்தா லிட்டில் பியர் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை பார்த்தா கிரேட் பியர் மாதிரி இருக்கும். இது வந்து அப்போ தான் உங்களுக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டலேஷன்ஸ்னு என்னென்னு ஹையர் கிளாஸில் தெரியும். ஸோ லிட்டில் பியர் கிரேட் பியர் அப்படின்னு கேட்டால் ஸ்டார்ஸ், ஒரு ஸ்டார் கிடையாது, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் சேர்ந்து அதை சேர்த்து ட்ரா பண்ணி பார்த்தா ஒரு அனிமல் மாதிரியே தெரியும், அது அனிமல் கிடையாது, இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், அதான் அதுக்கு மீனிங். செகண்ட் ஒன், WEVCAN கேன் வி கேன், SWEC வி கேன் சி, GROUPS குரூப்ஸ் வி கேன் சி குரூப்ஸ், OF ஆஃப் STARS ஸ்டார்ஸ் ATN NIGHT நைட், வி கேன் சி குரூப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அட் நைட். வெரி வெரி ஈஸி, நைட் ஸ்டார்ஸ்லாம் எப்போ பார்க்கலாம்னு கேட்குறாங்க, ரொம்ப ஈஸி, நைட்டில் பார்க்கலாம். செகண்ட் ஒன் ரொம்ப ஈஸி. தேர்ட் ஒன், SOME சம் STARS ஸ்டார்ஸ் சம் ஸ்டார்ஸ், SHINE ஷைன் சம் ஸ்டார்ஸ் ஷைன், WITH வித் BLUISH ப்ளூஇஷ், WHITE ஒயிட், ஒரே வேர்டுப்பா ப்ளூஇஷ் ஒயிட், LIGHT லைட், ப்ளூஇஷ் லைட். ஸோ ஸ்டார்ஸுக்கு கலர் இருக்குது, சரியா? ரெட் ஸ்டார்ஸ், ரெட் கலர் இருக்குது ஸ்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் ஸ்டார்ஸ், சம் ஸ்டார்ஸ் ஷைன் வித் எல்லோ லைட், சில ஸ்டார்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கும், சம் ஸ்டார்ஸ் ஷைன் வித் ப்ளூஇஷ் ஒயிட், ப்ளூஇஷ் ஒயிட்ன்றது ஒரே வேர்டு, ப்ளூ கலரும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணுறது தான் ப்ளூஇஷ் ஒயிட். ஸோ ஸ்டார்ஸுக்கு கலர் இருக்குது, அது சில ஸ்டார்ஸ் ஷைன் வித் ரெட் கலர், சம் ஸ்டார்ஸ் ஷைன் வித் எல்லோ கலர், சம் ஸ்டார்ஸ் ஷைன் வித் ப்ளூஇஷ் ஒயிட் கலர். இதுக்கு ஆன்சர் வந்து ப்ளூஇஷ் ஒயிட், ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலர் வரும், அதுதான் ப்ளூஇஷ் ஒயிட், அந்த கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. த்ரீ ஃபில்லப் சொல்கிறேன், கிரேட் பியர்ன்றது என்னென்னு கேட்குறாங்க, குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு பியர் மாதிரி இருக்கும், அது வந்து குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். செகண்ட் ஸ்டார்ஸ்லாம் எப்போ பார்க்கணும்னு கேட்குறோம், வி கேன் சி த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அட் நைட், நைட்டில் நம்ம ஸ்டார்ஸ் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தேர்ட் ஒன், சில ஸ்டார்ஸ் மட்டும் ரெட் கலரில் இருக்கும், சில ஸ்டார்ஸ் எல்லோ கலரில் இருக்கும், சம் ஸ்டார்ஸ் ஷைன் வித் ப்ளூஇஷ் ஒயிட் கலர்.
ஓகே, அப் டு திஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல் நீங்கள் யூகேஜி பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எக்ஸாம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு நிறைய பேஸ்ட் பண்ணி நிறைய பேஸ்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு ட்ராயிங்க்கு வந்து இப்போ நாங்கள் ஹெட்டிங் கொடுத்துட்டோம், பிக்சர் ட்ரா பண்ணி கலர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து பர்சன் நேரில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. சம் சம் சென்ட் த்ரூ தி ஃபோன் ஃபோன் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. நிறைய நல்ல ரெஸ்பான்ஸும் யூகேஜியிலப்பா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதை விட நல்லா பண்ணணும். லாஸ்ட் யூகேஜிக்கு ஃபினிஷ்ட் எக்ஸாமே முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் அடுத்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. சோஷியல் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், சயின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.